Hello friends, welcome to our you and we cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போறோம். அதுவும் சங்கரா மீனை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க, அது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் நல்லா கலந்து வச்சுருக்காங்க. நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 1/2 முட்டை தான் தேவைப்பட்டுச்சு. உங்கள் மசாலாவுக்கு தகுந்தாப்பில் முட்டையை சேர்த்துக்கலாங்க. கடைசியாக 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க 1/2 கிலோ சங்கரா மீனில் இதை அப்படியே தடவி வச்சிடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மீனில் எல்லாம் மசாலா தடவி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறட்டுங்க. மீனில் வந்து எந்த அளவுக்கு மசாலா ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வெளியில் எடுத்துட்டு 1/2 லெமனோட ஜூஸ் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டுங்க. இதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்ல பொறிச்சு அப்படியே எடுத்துடலாங்க. தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீன் அது மேலே வச்சிடலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மீனை மேலே வச்சோம்னா தோசைக்கல்ல வந்து மசாலா வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி இருக்க மீனை மேலே வச்சிடலாங்க. வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க மசாலா வந்து அப்படியே வச்சிடலாங்க. நம்ம கடைசியாக மசாலாவை ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை வச்சு பொரிக்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்தமாரி பண்ணும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக அப்படியே திருப்பி போட்டு 2வது பக்கம் பேக் சைடும் நல்லா வெந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பார்த்திங்கன்னா 1/4 பதத்துக்கு ஃப்ரை ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மசாலாவோட இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. நெக்ஸ்ட்டு அதே தோசைக்கல்லையே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துலாங்க. அப்படியே மசாலாவை தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாங்க. ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி மசாலா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க மீன் அதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வறுத்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சங்கரா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி மசாலாவை பொறிச்சு மீன் பொறிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.